தமிழில் வெற்றியடைந்த படங்களின் தெலுங்கு ரீமேக் ரைட்ஸை வாங்கி அந்த கதை தனக்கு பொருத்தமாக இருக்கிறதோ இல்லையோ அதில் தானே பல வருடங்களாக நடித்து வருகிறார் டாக்டர் ராஜசேகர் பாலாவின் சேது படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் கூட இவர் தான் நடித்தார் பாவம் தெலுங்கு ரசிகர்கள் நலன் குமாரசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி பாபி சிம்கா சஞ்சிதா செட்டி நடிப்பில் வெளிவந்து வெற்றியடைந்த அடைந்த சூதுகவும் படத்தின் தெலுங்கு ரீமேக்கிலும் கூட டாக்டர் ராஜசேகர் அங்கில் தான் ஹீரோ இப்படம் தமிழில் வெளியான போது பலராலும் பாராட்டப்பட்டது வசூல் ரீதியாகவும் பெற்றது சூது கவும் தமிழில் பெற்ற வெற்றியை கண்டதும் பெரிய விலை கொடுத்து அப்படத்தின் தெலுங்கு ரீமேக் ரைட்ஸை வாங்கிய டாக்டர் ராஜசேகர் தற்போது கடம் கேங் என்ற பெயரில் தெலுங்கில் ரீமேக் ஆகிறது சூது கவும் படத்தில் பாபி சிம்கா நடிகை நயன்தாராவின் மிகப்பெரிய ரசிகனாக நடித்திருந்தார் அதற்காக தனது ஏரியாவில் நிதி திரட்டி நயன்தாராவுக்கு சிலை ஒன்றையும் திறந்து ஊர் மக்களிடம் அடிவாங்கிவிட்டு சென்னைக்கு ஓடி வருவார் இந்த காட்சியில் பயன்படுத்த எந்த நடிகையின் சிலையை பயன்படுத்தலாம் என ராஜசேகர் டீம் யோசித்து கடைசியில் அனுஷ்காவின் சிலை வைக்க முடிவு செய்துள்ளனர் தற்போது தெலுங்கில் மிக பிரபலமாக இருப்பவர் நடிகை அனுஷ்கா தான் எனவேதான் அனுஷ்காவுக்கு சிலை வைப்பது போன்ற காட்சியை எடுப்பதற்கு தயாராகி வருகிறதாம் கடம் கேங் டீம் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த சிலை மேட்டருக்காக அனுஷ்காவிடமிருந்து இன்னும் அனுமதி கேட்கவில்லையாம் சிலை வைக்க அனுஷ்கா அனுமதி தருவாரா பார்ப்போம்